ஸ்டார்டிங் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து 10,000 வந்து ஸ்டார்டிங் வரும். டிவி ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே இந்த மாதிரி 2KV வந்துடும். யமஹால வந்து 3KV. வீடு ஆஃபீஸு அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட்டர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணுறது தாங்க. ஓகேண்ணா, சர்வீஸ்க்காக வந்துருக்கு. ஆமாம், சர்வீஸ்க்காக வந்துருக்கு. கேஸ்லையுமே ஜெனரேட்டர்லாம் இருக்குங்க. கீயை மட்டும் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணால் போதும், ஸ்டார்ட் ஆகிக்கும். புதுசும் கஸ்டமருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஏதாவது பிராண்டு வேணும்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். யூஸ்டு ஜெனரேட்டருக்கே நீங்கள் வாரண்டியோடு தருவீங்களா? ஆமாம், வாரண்டியோடு கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்து கேட்பாங்க, நம்ம டெலிவரிலாம் பண்ணலாம். ஆ, தாராளமாக டெலிவரி கொடுத்துடலாம். அது போக யூஸ்டு ஜெனரேட்டர்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க வித் 6 மாதம் வாரண்டியோட தர்றாங்க. நான் இது எங்கேயுமே கேள்விப்படலங்க. அதாவது புது ஜெனரேட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியெல்லாம் தருவாங்க, ஆனால் இங்கே யூஸ்டு ஜெனரேட்டர்ஸுக்கே வந்து ஒரு 6 மாதம் வாரண்டி தர்றாங்க. அதுக்கடையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் இங்கேயே வந்து இவங்கள்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம் வாரண்டியை. எல்லா வகையான ஜெனரேட்டர்ஸுமே இந்த ஒரே ஷாப்பில் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். நம்ம ஷாப் நேம் சொல்லிடுங்க, எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம ஷாப் நேம் வந்து கிரசன் சர்வீஸ் பாயிண்ட், பூ மார்க்கெட்டு, லேண்ட்மார்க் வந்து அர்ச்சனா தியேட்டர், பாபா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நம்ம என்ன வகையான ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆல் போட்டம் ஜென்செட் எல்லாமே பண்றோம். ஹோண்டா, யமஹா, பிலிகான், எலிமேக்ஸ், லீமேக்ஸ் எல்லா ஜெனரேட்டர் சர்வீஸ் பண்றோம். மெயினா யூஸ்டு தானே பண்ணுது? ஆ, மெயினா யூஸ்டு ஜெனரேட்டர் மட்டும் தான். சர்வீஸ் அண்ட் செகண்ட் சேல்ஸ், யூஸ்டு சேல்ஸ். ஆமா. ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஒரு கலெக்ஷன்ஸா பாத்திரலாம். அதான் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கு 0.5 KV சொல்லுவாங்க. ஹோண்டா 650 மாடலு. என்ன ரேஞ்ச், என்ன ப்ரைஸ் எல்லாம் வரும்? ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து 10,000 வந்து ஸ்டார்டிங் வரும். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து இது ஹோண்டா 1KV சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயுமே பிராண்ட் எல்லாம் இருக்குல்லண்ணா? ஹோண்டா. ஆ, ஹோண்டா, யமஹா, அப்புறம் பெலிகான், எலிமேக்ஸ், லீமேக்ஸ் நிறைய மாடல் இருக்கு. என்ன பர்பஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா? அதிகமாக வந்து நம்ம லைட்டிங் பர்பஸ்ஸு ப்ளஸ் வந்து டிவி ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. நம்ம 1KV எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 லைட்டு மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுன்னா 2KV 3KV அந்த மாதிரிலாம். கேவின்றது அதோட அந்த பவர், பவரோட கன்செப்ஷன் தான். இப்போ நம்ம 0.5 அப்படிங்கிறது 1KV சின்ன செட்டாக இருக்கும், அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி. ஓகே, அதே வந்து 1KVன்றதெல்லாம் அதை விட 1KVங்கிறது இந்த மாதிரி, அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். என்னன்னா இன்னும் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு. ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கீழே இந்த மாதிரி 2KV வந்துடும். ஓ, அதை விட இன்னும்? ஆமாம், கொஞ்சம் பெருசாக ஹையாக ஆகும். ஓகே ஓகேண்ணா. அதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னா இந்த மாதிரி 3KV வந்துடும். 3KV? ஆ, அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஓகே ஓகே, இதெல்லாம் இன்னும் அதிகமாக வருது. ஆமாம். ஓகே ஓகேண்ணா. மெயினாக நம்ம வந்து சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், மெயினாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரேட்டரில் எல்லா வகையான சர்வீஸும் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லா ஜென்செட்டுமே வந்து நாங்கள் சர்வீஸ் போர்ட்டபிள் எல்லாமே பண்ணுவோம் நாங்கள். இப்போ வெளியூரில் இருந்தாலும் சர்வீஸ் நீடெடாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து அவங்க அனுப்பி விட்டாங்கன்னா நீங்கள் பண்ணி ரிட்டன் அனுப்பி விடலாம். ஆமாம், நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பார்சல் போட்டு விட்டீங்கன்னா இங்கேருந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் லேம்ப் எல்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டு செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இதிலே அடுத்தடுத்து அப்படியே உள்ள வேரியன்ட்டு அதோட ப்ரைஸஸ் மட்டும் அப்படியே சொல்லிடுங்கண்ணா மேலே இருக்கிறதுல. ஆ, இது வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து 10,000 ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஞ்சும் இருக்கும். எப்படின்னா நம்ம 5KVA 7KVA வரைக்கும் போகும். அந்த மாதிரி எடுக்கும்போது 40,000 50,000 அந்த மாதிரிலாம் வரும் செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே. அதாவது எப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக இவ்வளோதான் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது நாங்கள் யூஸ்டை பொறுத்து எத்தனை வருஷம் மாடலு. ஆமாம், அது கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும். ஆமாம், மோஸ்ட்லி நம்ம வந்து கொடுக்குற எல்லா ஜென்செட்டுமே அப்படின்னா ஒரு 6 மாதம் சர்வீஸ் கேரண்டியோடு கொடுப்போம். அதாவது இன்ஜின் கண்டிஷன் அந்தளவுக்கு பக்கா இருக்கும். ஓ, அதனால நம்ம சர்வீஸ் கேரண்டியோடு கொடுப்போம். யூஸ்டு ஜெனரேட்டருக்கே நீங்கள் வாரண்டியோடு தருவீங்களா? ஆமாம், வாரண்டியோடு கொடுக்குறோம். சூப்பர் அண்ணா, நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. எவ்வளோ டைம் பீரியடுங்கண்ணா வாரண்டி பீரியட்?
6 மாசம் வாரண்டி. அதுக்கடையில ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா உங்கள்ட்ட வந்து அந்த வாரமா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வேற என்ன மாடல் இருக்கு? அது அந்த கேவி எல்லாம் சொன்னீங்க, அதை அப்படியே வரிசையா சொல்லிருக்கேன். மாடல்னா ஹோண்டால வந்து 0.5 இருக்கு. ஓகேண்ணா. அப்புறம் வந்து 1 KVA இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாடல்ல வந்து 1 KVA ரெண்டு மாடல் இருக்கு. இந்த ஒரு மாடல் வரும், இந்த ஒரு மாடல் வரும். அதோட ஷேப் டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஹோண்டாலே எடுத்தீங்கன்னா 2 KVA இந்த மாதிரி மாடல்ல வரும். இதெல்லாம் பெரிய பெரிய மண்டபத்துக்கே வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தோணுது. இல்ல, இதெல்லாம் வந்து 2 KVAங்கிறது உங்களுக்கு 1500 watts தான் வரும். அதுக்கப்புறம் 3 KVAனா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதை விட இது சைஸ் சின்னதா தான் இருக்கு. ஆனா 3 KVAன்றீங்க, அது வந்து இன்வெர்டர் மாடல், லேட்டஸ்ட் டைப். ஓகேண்ணா. அதனால வந்து அதோட எல்லா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கும், சவுண்டே இருக்காது. இல்லீங்களா? ஆமா, நாய்ஸே இருக்காது. நாய்ஸே இருக்காது. ஓகே ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா, ஆமா, அட்வான்ஸ் மாடல். இதுல ரெண்டு டைப், ஒன்னு வந்து ஹேண்ட் ஸ்டார்ட், இன்னொன்னு வந்து செல்ஃப் ஸ்டார்ட். ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, கீ ஸ்டார்ட். கீ? ஆமா, கீலயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஆமாங்க, கீ இருக்கு. கீயை மட்டும் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணா போதும், ஸ்டார்ட் ஆகும். சவுண்டே இல்லாம ஓடக்கூடிய, சவுண்டே இல்லாம ஓடக்கூடிய. ஓகே ஓகேண்ணா. வேற நெக்ஸ்ட் மாடல் அப்படியே காட்டுவா. இதுலயே வந்து ஹோண்டா ஓபன் செட்னா இந்த மாதிரி 2 KVA வரும். ஓகே. இது 2 KVA. ஆமா. இதுக்கு அடுத்ததுனா, இதுக்கு அடுத்தது அப்படின்னா, இதுக்கு அடுத்தது 3 KVA தான். இதெல்லாம் சைலண்ட் தான் வரும். ஓகேண்ணா. அப்புறம் அதை விட்டீங்கன்னா, நம்ம வேற பிராண்ட் எல்லாம் இருக்கு, நம்ம பஜாஜ் இந்த மாதிரி செட் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கேண்ணா. அது ஃப்ரெஷ்னா எல்லாம் சர்வீஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஒரு பேக் பண்ணி நீட்டாக தான் சென்ட் பண்ணுறது பண்ணுறது. ஓகேண்ணா. அது பஜாஜுங்களா? அது பஜாஜுங்க. அதை விட்டீங்கன்னா நம்ம ராபின்னு, பிலிக்கான், எலிமேக்ஸ், லீமேக்ஸ்னு நிறைய மாடல் இருக்கு. இதெல்லாமே புதுசு மாதிரி இருக்கேண்ணா. ஆமா, புதுசுங்களா? ஆ, அது புதுசும். கஸ்டமருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா, ஏதாவது பிராண்ட் வேணும்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். புதுசுமே நீங்க அரேஞ்ச் பண்ணி தரீங்க? கஸ்டமர் கால் பண்ணி அவங்க நீடு சொன்னாங்கன்னா நீங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி. ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுலயே எனக்கு வேரியன்ட் எல்லாம் சொன்னீங்களேண்ணா, அதாவது எப்படின்னா பெட்ரோல்ல யூஸ் பண்றது, கெரோசின்ல யூஸ் பண்றதுன்ற. ஆமா, பெட்ரோல்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடல்ல வந்து பெட்ரோல் கெரோசின் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுலயுமே யூஸ் பண்ணலாம்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊத்துறதா இல்ல தனித்தனியா? அதுக்குன்னு ரெண்டு டேங்க் இருக்கும், இந்த ஸ்டார்டிங் பெட்ரோல், ரன்னிங் கெரோசின், அந்த மாதிரி மாடல். ஒரு இதுல பெட்ரோல் ஊத்தணும், ஒரு இதுல கெரோசின் ஊத்தணும். பெட்ரோலையும் நம்ம வெறும் ஃபுல்லா பெட்ரோல்ல யூஸ் பண்றப்ப இன்னும் பவர் அதிகமா ஜெனரேட் ஆகும். பவர் அதிகமாங்கறத நான் உங்களுக்கு நாய்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கு பிக்கப்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த பைக் மாதிரி தான், பெட்ரோல் வண்டி, டீசல் கார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது போக நம்ம வந்து உங்களுக்கு கேஸ்ல வேணும்னாலும் நாங்களே கேஸ்லயே வந்து ஆல்டர் பண்ணி கொடுப்போம். ஆமாங்க, நான் கேக்குறேன்னு தான் இருந்தேன். பின்னாடி ஏதோ ஜெனரேட்டர்ல சிலிண்டர் எல்லாம் ஏதோ லிங்க் பண்ணிருக்க மாதிரி இருக்கு, டியூப் வழியா. ஆமா, அது வந்து நம்ம உங்களுக்கு எந்த ஜெனரேட்டர் வேணுமோ அந்த ஜெனரேட்டருக்கு நம்ம கேஸ்லயே ஓட்டுற மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, அப்ப நம்ம கேஸ்லயுமே ஜெனரேட்டர் ரன் பண்ணிக்கலாம். கேஸ்லயே ரன். இது முன்னாடி இருந்து இருக்க ஃபியூச்சருங்களா இல்ல இப்ப வந்திருக்குங்களா லேட்டஸ்டா? முன்னாடி இருக்குது, ஆனா அதிகமா இல்ல. இப்ப வந்து லேட்டஸ்டா நம்ம எல்லாத்துக்குமே பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். கேஸ்லயுமே ஜெனரேட்டர் எல்லாம் இருக்குங்க. சோ எனக்கு தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் நானு. போர்ட்டபிள்ல வந்து அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. தமிழ்நாட்டுல எல்லா ஊர்ல இருந்து கேட்பாங்க, நம்ம டெலிவரி எல்லாம் பண்ணலாம். தாராளமா டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாடுமே டெலிவரி இருக்கு. டெலிவரி இருக்கு. ஓகேண்ணா. வேற இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம்னா, இந்த பக்கம் இருக்க ஜெனரேட்டர் இது எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்றது தாங்க. ஓகேண்ணா. சர்வீஸ்க்காக வந்திருக்கு? ஆமா, சர்வீஸ்க்காக வந்திருக்கு. எக்கச்சக்கமா இருக்கேண்ணா. எல்லாமே நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வெளியூர்ல இருந்து, லோக்கல்ல இருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க. நம்ம சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புறதாங்க. ஓகே ஓகே. சர்வீஸுமே வெளியூர்ல இருந்து கொடுக்குறாங்க? ஆமா. யூசர் வேணும்னாலும் நீங்க வெளியூருக்கும் அனுப்புறீங்க? ஆமா, வெளியூருக்கும் அனுப்புவோம். ஓகே ஓகேண்ணா. வேற என்ன மாடல்ஸ்னா இருக்கு? இந்த ப்ளூ கலர்லாம் என்னன்னா? இதெல்லாம் யமஹா மாடலுங்க. யமஹா? ஆமா, யமஹால வந்து 3 KVA. ஓகே. யமஹாவும் ஹோண்டாவும் பைக்லயும் விடுறது இல்ல, ஜெனரேட்டர்லயும் ஒரு காம்படிஷன் மாதிரி. ஆமா, சேம் அதே மாதிரிதான். ஓகே. ஹோண்டா யமஹாங்கிறது வந்து ரெண்டும் ஒரு போட்டி போட்டு வந்துட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருக்காங்க.
ஓகே, அதே மாதிரி டீசல் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், டீசல்லையும் இருக்குங்களா? டீசல்லி ஜென்ரேட் நிறைய இருக்கு, நாங்கள் ஒன்லி போர்ட்டபிள், அதாவது பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் அதிகமாக பண்றோம். ஓகே ஓகேண்ணா, எல்லா வகையான மாடல்ஸுமே இருக்கு. இது வீடு ஆஃபீஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியதா? வீடு ஆஃபீஸு அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட்டர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூபிஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு யூஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் மோட்ரு லைட்டு ஃபேனு இந்த மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரேட்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஜெனரேட்டர் தான் ஆமாம். அது கமர்ஷியலாக போகிறப்போ நமக்கு ஜெனரேட்டர் தான் கண்டிப்பாக தேவைப்படும். சும்மா வீட்டளவுக்கு ஒரு ஃபேன் ஒரு லைட்டுனா வேணால் யூபிஎஸ் போகலாம். யூபிஎஸ் நம்ம பண்ணுறோமா பேட்டரி? ஆ, யூபிஎஸ் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓ, மேலே இருக்குங்க, அரேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு தேவைப்பட்டால் பண்ணி தருவீங்க? ஆமாம், தேவைப்பட்டால் பண்ணி கொடுத்துருவோம். மெயினாக பண்ணுறது நம்ம ஜெனரேட்டர் தான். ஜெனரேட்டர் தான் இவங்க மெயினாக ஜெனரேட்டருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. யூபிஎஸ் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டதுன்னா அதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பின்னாடி இவ்வளோ பல்பெல்லாம் மாட்டியிருக்கீங்களா? அதெல்லாம் என்ன இருக்குங்களா? இதெல்லாம் வந்து டெஸ்டிங் லேம்புங்க. நம்ம ஜென்ரேட்டர் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கேயே லோடு போட்டு உங்களுக்கு லோடு செக் பண்ணி மீட்டர்லேயே வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே செக் பண்ணி காமிச்சு கொடுத்துருவோம். எந்த வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்டே இருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ். ஸ்பேர் மட்டுமே நீங்கள் கொடுத்துருவீங்க, அதை அவங்க வாங்கி சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்களே மாற்றுற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் வந்து நாங்கள் தான் மாட்டணும், அது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்களே மாற்றி கொடுத்துருவோம். இல்லை ஸ்பேர் வேணுனாலும் ஸ்பேர் மட்டுமே கொடுப்போம். ஸ்பேர் வேணாலும் நாங்களே கொடுப்போம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மெயினாக ஜெனரேட்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் 6 மாதம் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே 6 மாசம் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்கா கண்டிஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்கறது, அதனாலதான். ஓகேண்ணா, ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு எல்லா வகையான ஜெனரேட்டர்ஸுமே பார்த்தோம். யூஸ்டு ஜெனரேட்டர் யாருக்காச்சும் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இங்க நீங்க கால் பண்ணி கேளுங்க. கோயம்புத்தூர் பீப்புளா இருந்தீங்கன்னா நேர்ல வாங்க, ஏன்னா 6 மாசம் வாரண்டியோட ஜெனரேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக ஜெனரேட்டர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னாலும் நீங்க இந்த ஷாப்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுனாலுமே நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க கால் பண்ணுறதை விட. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் கார்ப்பரேட் தமிழன். பை.